ஜெயந்தி நிர்வாண் டே ஆகிய நாட்களில் இறைச்சி கூடங்களையும் இறைச்சி கடைகளையும் திறக்கக்கூடாது என்று தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசினுடைய உத்தரவை பின்பற்றி தொடர்ந்து அந்த இறைச்சி வியாபாரிகளை மிக பெரிய அளவில் தொந்தரவுக்கு ஆளாக்கி வருகின்றது. அதை கண்டிக்கும் விதமாகத்தான் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எஸ்டி எஸ்சி எஸ்டி பிரிவினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தவை அவர்களும் மற்றும் திராவிட கழகத்தினுடைய துணை தலைவர் கலி பூங்குன்றன் அவர்களும் மற்றும் வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில பொருளாளர் அக்ரம் கான் மற்றும் வழக்கறிஞர் பா புகழேந்தி போன்றவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்ற இருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு உடனே நிறைவேற்றும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்திய தேசிய அணி கட்சி வணிக அணி சார்பாகவும் ஆட்டு வியாபாரிகள் சில்லறை தமிழ்நாடு ஆட்டு இறைச்சி சில்லறை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் நடக்க இருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அத்தனை தலைவர்களும் வந்து கண்டன உரையாற்ற இருக்கின்றார்கள். தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கும் ஒரு அன்பான கோரிக்கையே என்னவென்றால் தொடர்ந்து இந்த இறைச்சி வியாபாரிகளுக்கு ஒரு தொந்தரவு செய்யும் விதமாக அதாவது கோவை போன்ற நகரங்களில் கோசோலை என்ற ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு கோசோலை என்றதை ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக மாடுகளையும் ஆடுகளையும் ஏற்றிச் செல்வதை அவர்களாகவே தடுத்து கொண்டு வந்து அந்த கோசோலையை வச்சு அதன் பிறகு வழக்கு நடக்கும்போது அந்த ஆடுகளும் மாடுகளும் இறந்து விட்டதாக ஒரு பொய்யான தகவல் சொல்லுகின்றனர். அதே போன்று குரு கிராஸ் என்ற ஒரு அமைப்பு ஆடுகளை கொண்டு வரும்போது அளவு பெரியமான ஆடுகள் ஏற்றியதாக அவர்கள் ஒரு அறையில் எடுத்துக்கிட்டு அந்த ஆடை அடைச்சு வச்சுட்டு அதன் பிறகு அவர்கள் என்ன பண்ணாங்க கோர்ட்டு கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆடுகள் இறந்து விட்டதாக ஒரு பொய்யான தகவலை சொல்லி விட்டு விடுகின்றார்கள். அதனால அரசு வந்து அரசு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இந்த கோசோலை என்ற அமைப்பும் இந்த குரு கிராஸ் என்ற அமைப்பும் அரசு அதாவது அரசை போன்ற தனி ஒரு தனி விதமான ஒரு நடவடிக்கை எடுப்பதை தமிழக அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த கோசோலை அமைப்புகளையும் இந்த குரு கிராஸையும் தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை. கூடங்களும் திறக்கப்படும், அத்தனை இறைச்சி கடைகளும் திறக்கப்படும் என்பது இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு இல்லை தடையடா, அதற்கு இல்லை தடையடா, மக்கள் தின்பது இறைச்சியடா, மக்கள் தின்பது இறைச்சியடா, அதற்கு ஏன் தடையடா, அதற்கு ஏன் தடையடா, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. இறைச்சி விற்பனையின் தடையின் மீது, இறைச்சி விற்பனையின் தடையின் மீது, இறைச்சி விற்பனை தடையின் மீது, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. நீ உயிர் வாழணும்னா ஒரு உயிரை கொல்றல்ல, உனக்கு ஆண்டவன் எல்லா வகையான வசதி வாய்ப்பையும் கொடுத்திருக்கான். நீ தின்னு கொளுத்திருக்கிற அந்த கொளுத்த உடம்ப கொத்த வரும்போது பாம்பு அடிக்கிற, அது உனக்கு ஜீவ காருண்யம் இல்ல. கஷ்டப்படுறவன் ஏழைகளின் உணவுடா மாட்டிறைச்சி அதை தடை செய்வதற்கு உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? இப்படி அந்த நேரத்திலேயே எழுச்சியை ஊட்டி மக்களுக்கு மக்களுக்கு பாடம் புகட்டியவர் புரட்சியாளர் பழனி பாபா. அதே அடிப்படையில் இன்றைக்கு ஜெர்மனியிலே ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய ஆய்வாளர்கள்
அழகாக விளக்கி காட்டுகிறார்கள். ஒரு கால்நடையை பிடித்து அந்த கால்நடையுடைய தலையிலே மூளைகள் மத்தியிலே அதற்கான அதனுடைய உணர்வுகளை அலைகளை ஏற்படுத்தக்கூடிய இஇஜி என்று சொல்லக்கூடிய அலைகளை பரியவிக்கக்கூடிய ஒரு கருவியை பொருத்தி அதனுடைய நெஞ்சிலே ஹார்ட்டை ஆபரேட் செய்து அதன் நெஞ்சிலே இருந்து வரக்கூடிய அலைகளை பதிவு செய்யக்கூடிய இசிஜியை பொருத்தி அதை தெளிவாக ஒரு இரண்டு வாரங்கள் அந்த கால்நடையை விட்டு இஸ்லாமிய அடிப்படையில் அறுக்கக்கூடிய முறையை பரிசோதனை செய்து பார்த்தார்கள். அப்படி பரிசோதனை செய்யும் பொழுது அறுக்கப்படுவதற்கு 3 வினாடிகள் முன்னால் வரைக்கும் அந்த அறுக்கப்படக்கூடிய பிராணிக்கு எந்த வலியும் ஏற்படவில்லை. அப்படி அறுத்த 3 வினாடிக்கு பிறகும் கூட இஸ்லாமிய முறைப்படி அறுக்கும் பொழுது அந்த உணவு குழாயும் சுவாச குழாயும் நரம்புகள் 3 ஒரே நேரத்தில் அறுக்கப்பட்டு ஸ்பைனல் கார்டு மட்டும் விடப்படும். எல்லாருக்கும் தெரியும், அறுக்கிற எக்ஸ்பர்ட் தான் எல்லாமே இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம். அப்ப அந்த ஸ்பைனல் கார்டை மட்டும் முதுகெலும்பை மட்டும் விட்டு விட்டு அறுக்கும் போது இமீடியட்டாக பிரெயின் கோஸ் டு எ டீப் ஸ்லீப் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் இந்த மூளை உடனடியாக நீண்ட உறக்கத்திற்கு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுகிறது. அதனால் வலியை ஒரு துளியும் அனுபவிப்பதில்லை. அதே நேரத்தில் ஹார்ட் நெஞ்சம் வந்து அப்பட த சேம் டைம் வெரஸ் த ஹார்ட் பவுண்ட்ஸ் அந்த சேம் டைம்ல வந்து நெஞ்சு துடிக்குது. நெஞ்சு துடிக்கும் போது என்ன ஆகுது, மொத்த ரத்தமும் வெளியாகுது. When you slaughter a cow or a cattle in an Islamic manner, you get hygienic meat. இஸ்லாமிய அடிப்படையில் நீங்க மாட்டிறைச்சிகளை அறுக்கும் பொழுது ஹைஜீனிக்காகவும் சுத்தமாகவும் உலகத்தில் எவனுக்கும் சவால் விடலாம். இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படக்கூடிய அத்தனை கால்நடைகளும் மற்ற முறைகளால் அடுக்கப்படக்கூடிய கால்நடைகளை விட பல நாட்கள் தாக்கு பிடிக்கும் என்பதை இஸ்லாமிய முறையில் அறுக்கப்படக்கூடிய மாட்டிறைச்சி நீங்கள் கண்டால் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு ஆராய்ச்சியும் பண்ண